மார்க்கெட்டே இல்லாமல் வந்து ஓவராட்டம் போடும் நடிகை ஸோ என்ன தான் வந்து ஒரு காலத்தில் கவர்ச்சி நடிகையாக இருந்தாலுமே வந்து இப்போது இந்த நடிகைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட வாய்ப்புகள் ஸோ இருந்தாலுமே வந்து போடாத சீன் இல்லை அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரத்திலும் சரி டோலிவுட் வட்டாரத்திலும் சரி இந்த நடிகையை வந்து வருத்தெடுத்துட்ருக்காங்க ஸோ இருந்தாலும் இந்த நடிகையை வந்து பிகு பண்ணுறது வந்து குறையவே இல்லையா திமுர் வந்து பயங்கரமாக தலைக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத நம்ம டீட்டெயில் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு சிங்ஸ் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ பட வாய்ப்புக்கு திண்டாடி வரும் இந்த நிலையில் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல நடிகை வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதனால் வந்து பெரும் குழப்பத்தில் இருக்காங்களாம் தயாரிப்பாளர்கள் ஸோ என்ன தான் வந்து பன்பொருட்டா மாதிரி இருந்தாலும் வந்து இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவருக்கு கண்பாட அதை காதுபடவே பேசிகிட்ருக்காங்களாம் பிரபலங்கள் ஸோ எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகியாக அறிமுகமான நன்சிகா மோத்வானி அதுக்கப்புறம் பல திரைப்படங்களை வந்து நடித்தார் ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி கூட நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தெலுங்குல வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டார் ஒரு முன்னணி நடிகையாக தான் இருந்தார் ஸோ அதன் மூலமாக தான் வந்து இவருக்கு எங்கேயும் எப்போதும் படத்தின் மூலமாக வந்து தமிழில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ இப்போ அன்சிகா மோத்துவானி மகா அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக வந்து ஹீரோயினை வந்து திரும்ப வந்திருக்காரு ஸோ கோடிய விரைவில் ரிலீஸுக்கு தயாராகியுள்ள இந்த நிலையில் சம்பளத்தை வந்து அதிகப்படியாக வாங்கி வருவதாக கோலிவுட் வட்டாரத்தில் வந்து ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு ஸோ விஜய் நடிப்பில் வெளியான வேலாயுதம் தனுஷ் நடிப்பில் வெளியான மாப்பிள்ளை உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களினோட திரைப்படத்தில் வந்து அன்சிகா வந்து கடந்த ஒரு நான்கு வருஷந்தங் நாலு வருஷத்துக்கு எந்த ஒரு தமிழ் படமே இல்லாமல் நடிச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு டாப் ஹீரோஸ் கூட நடிச்சிருந்தாரு ஸோ ஒரு இப்போ வந்து செய்ய கை செலவுக்காக சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஒரு வீடியோக்களை போட்டு விலாக் மாதிரி போட்டு தனது வருமானத்தை வந்து பெருக்கிட்ருக்காரு ஸோ மேலும் ஆதி நடிப்பில் உருவாகியுள்ள அந்த பார்ட்னர் திரைப்படத்தின் மூலமாக மறுபடியும் நடிச்சுள்ள அன்சிகா இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வந்து அண்மையில் வந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அன்சிகா சத்யராஜ் மீனா ராம்கி ராயலக்ஷ்மி சோனியா அகர்வால் உள்ளிட்ட பலரும் நடிக்கிற ரவுடி பேபி த்ரில்லர் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து அந்த போஸ்டரும் வந்து அன்சிகா வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ இதனிடையே வந்து அன்சிகா மோத்துவானி சிலம்பரசன் ஸ்ரீகாந்த் ராமையா உள்ளிட்ட ஒரு நடிப்பில் வெளியாகி அதாவது ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மகா அப்படின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிய இருக்குது ரெடியாக இருக்குது ஸோ இதில் வந்து ஜிப்ரான் இசையமைப்பார் இசையமைச்சிருக்காரு ஸோ அஜ்மல் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் இதனிடையே வந்து இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அன்சிகா மீண்டும் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க கம்மிட்டாக இருக்கார் போல் ஸோ அதனால் வந்து தனது சம்பளத்தை ஒன்றரை கோடி வரை வந்து உயர்த்தியிருக்காராம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தனக்கென ஒரு தனி கேரவன் வசதி வந்து ஷூட்டிங்கில் வந்து நடிக்கும்போது பல கட்டுப்பாடுகள் வந்து அன்சிக்கா ஓவராக செயல்படுவதாக வந்து சொல்லப்படுது தனி கேரவன் வேணும் அது வேணும் இது வேணும் ஃபுட்டு வேணும் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட்டு போகிறாராம் அன்சிக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு பயங்கர சபியாக ரொம்ப அழகாகவே இருந்தார் ஸோ இப்போ வந்து நொஞ்சா மாதிரி எலும்பும் தோலுமாக இருக்கார் ஆனால் அப்போ வந்து பக்கி எலும்பு அதாவது ரொம்ப கவர்ச்சிகரமான உடல்வாக இருக்கும்போது விக்கினி போடாமல் இப்போ வந்து எலும்பும் இருக்கும்போது போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த போஸ்ட்டுக்கு வந்து பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டு இருந்துச்சு இவர் வந்து நாலு வருஷங்களாக பெரிய படமே இல்லாமல் இப்போ தான் வந்து பட வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரியான ஓவர் கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஓவர் சீன் போகிறாரு அப்படின்னு சொல்லி கோலிவுட் ஆட்டத்தில் இவர் வந்து கழுவி இருக்காங்களாம் ஸோ இவர் இப்படி ஓவர் திமிர் பண்ணி ஆட்டம் ஆடியதால தான் வந்து அடுத்த கையில் இருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு படத்தை இழக்கும் அபாயத்தில் வந்து இருக்காராம் இந்த மாதிரி ஆட்டம் ஆடிட்டே இருந்தால் ஸோ அவர் முன்னணி நடிகையாக எண்பது லட்சம் வரை சம்பாதி சம்பளமாக பெற்ற நிலையில் தற்போது மார்க்கெட் இல்லாத போது ஒன்றரை கோடி வரை சம்பளத்தை உயர்த்தியிருக்கிறது வந்து பயங்கரமாக ஷாக் கொடுத்துருக்கு தான் சொல்லும் எல்லாரையும் ஸோ இதே எப்படியோ இந்த நியூஸ் அஞ்சுக்கோம் இவ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்